கொடைக்கானல் காதலர்களுக்கு வணக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக கொடைக்கானலில் பல சுற்றுலாத்தலங்கள் ரொம்ப நாளாகவே அடைக்கப்பட்டதாங்க கிடக்கு. அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தில் தான் கொடைக்கானலில் சில சுற்றுலாத்தலங்களை ஓப்பன் பண்ணாங்க. கொடைக்கானலில் இருக்கிற சில பூங்காக்கள், கிரீன் வேல் வியூ, வட்டக்கானல் ஃபால்ஸ், ரிரில் ஃபால்ஸ், வட்டக்கானல் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற டால்ஃபின் நோஸ், கொடைக்கானலில் இருக்கிற கிராமப்பகுதிகளுக்கு நீங்கள் போகிறது, அதாவது பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் இந்த மாதிரியான கிராமப்பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்க்குறது, அங்கே இருக்கிற அருவிகளுக்கு போகிறது, இந்த மாதிரி சில சுற்றுலாத்தலங்களை ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரி கொடைக்கானலில் சில சுற்றுலாத்தலங்கள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது பெரும்பாலான இடங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சில இடங்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு வர சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுங்க. இப்படி கொடைக்கானலுக்கு கூட்டம் வருது அப்படின்னு தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் திறக்கப்பட்ட இரண்டே நாட்களில் கொடைக்கானலில் திறந்திருந்த பார்க்குகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்கங்க. மிச்சமான இடங்கள் மட்டும்தான் திறந்திருந்தது. அப்படி இருந்துமே கூட கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக இருந்ததுங்க. அதிலும் வார இறுதி நாட்களில் அதிகமான கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணிட்டார், போன வாரத்தில் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர், கொடைக்கானலில் மீதம் திறந்திருக்கிற சுற்றுலாத்தலங்களை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், அதாவது கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வரதுக்கு தடை கிடையாது, பட் கொடைக்கானலுக்குள்ளே சுற்றுலாத்தலங்கள் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதிகமான கூட்டம் கொடைக்கானலுக்கு வந்துடக்கூடாது, கூட்டம் வரதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. கலெக்டரோட இந்த அறிவிப்புக்கு அப்புறம் கொடைக்கானலில் நிர்வாகம் நினைச்ச மாதிரி சுற்றுலா பயணிகளின் வருகை கம்மியாக தாங்க இருக்குது. திங்கள் டு வெள்ளி ரொம்ப கம்மியான சுற்றுலா பயணிகள் தான் வந்துகிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறில் மற்ற நாட்களை விட கொஞ்சம் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு வரது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ கொடைக்கானலில் என்னென்ன இடங்கள் திறந்துருக்கு, நீங்கள் கொடைக்கானலுக்கு வந்தால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கொடைக்கானலில் இருக்கிற கிளைமேட் இருக்குல்ல, இதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் கொடைக்கானலுக்கு வரலாங்க. இப்போ கொடைக்கானலில் ரொம்ப ரம்மியமான ஒரு கிளைமேட் இருக்குது. காலை முதல் மாலை வரை ரொம்ப குளுமையாக தாங்க இருக்குது, பசுமையாக சில்லுன்னு நல்லா இருக்குது, அப்பப்போ சாரல் மழை பெய்யுது, பனிமூட்டமாக மூடி நல்ல குளுமையாக பசுமையாக கொடைக்கானல் அப்படிங்கிறது நல்ல ரசனையான காலநிலையோடு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடைக்கானலுக்கு நீங்கள் வரலாம். எந்தெந்த சுற்றுலாத்தலங்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் எல்லா இடங்களும் க்ளோஸ் பண்ணப்பட்டு தாங்க இருக்குது, இன்னும் எதுவும் திறக்கப்படலை. கொடைக்கானல் ஏரியில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கொடைக்கானல் லேக்கில் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா போட்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஏரியை சுற்றி இருக்க சுற்றுச்சாலையில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பைக் ஓட்டலாம், கார் ஓட்டலாம், சைக்கிளிங் போகலாம், ஹார்ஸ் ரைடிங் போகலாம், அங்கே இருக்கிற கடைகளை பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை ஏரியை சுற்றி இருக்கும், அங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இது இல்லாமல் கொடைக்கானலில் கிராமப்பகுதிகள் இருக்குது இல்லைங்களா, பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் இந்த மாதிரி கிராமப்பகுதிகளுக்கு சில சமயங்களில் அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்கங்க, சில சமயங்கள் அனுமதிக்கிறது கிடையாது. பட் அப்படியே அனுமதித்தாலுமே கூட அந்த கிராமப்பகுதிகளில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. அந்த கிராமப்பகுதிகளுக்கு நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரலாம், போகிற வழியில் வர வழியில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில சமயங்களில் அனுமதிக்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில சமயங்களில் அனுமதி மறக்கவும் செய்கிறாங்க இந்த மாதிரி கிராமப்பகுதிகளுக்கு, அது அந்த நேரத்தில் இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்போ கொடைக்கானலோட நிலைமை இப்போ இதுதாங்க. கொடைக்கானலுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லா இடங்களும் மூடப்பட்டு தான் கிடக்கு. கொடைக்கானல் லேக்குக்கு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம், கொடைக்கானல் காலநிலையை நீங்கள் ரசித்து பார்க்கலாம். சில சமயங்களில் அதிகாரிகள் அனுமதிச்சாங்க அப்படின்னா கிராமப்பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம்.